உருவ வடிவில் கூட நான் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது.
அருமையான பெருமக்களே, ஆனால் அவர்களைப் போன்று நாம் இல்லை என்பதுதான் உண்மை. ஐயக்கும் மீதிரி என்னை போன்ற உங்களில் யார் இருக்கிறாங்க என்று கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதில் இருந்தே அவர்களை போன்று நாம் அல்ல, லஸ்துக ஹையாத்திக்கும் உங்களுடைய தோற்றத்தில் வடிவில் கூட நான் இல்லை என்கிறார்கள் அருள் நபியாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொண்டோம். இந்த ஹதீஸ் நாங்கள் ஏற்றுகிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை இதில் அவர்கள் மாறுபடுகிறார், இதை ஏற்க முடியாது. எங்களை போலதான் முந்தைய காலத்துல வாழ்ந்த மக்கள் கெட்டு போனதுக்கு காரணம், நாசமா போனதுக்கு காரணமே பஷர் பஷர், எங்களை போல மனிதர் தான். அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நெட்டுக்கு சொல்லி காட்டுதான், நிறைய செய்திகளை சொல்லி காட்டான். ஆனா பஷரும் மீதுலா பஷரும் மீதுலா பஷரும் மீதுலுக்கும் என்று பல வசனங்கள் வருகிறது. இந்த வசனங்கள் எல்லாத்திலையும் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த நிராகரித்து போன நாசமாக போன வழிகிட்டு போனவர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை தான் உபயோகித்தார்கள். எந்த வார்த்தை உபயோகித்தார்கள்? எங்களை போன்ற மனிதர், உங்களை போன்ற மனிதர் என்பதை தான் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நபிமார்களை குறித்து சொன்னார்கள். அந்த நபிமார்களை குறித்து இப்படி சொன்னதினாலேயே அவர்கள் வழிகிட்டு நாசமடைந்து போனார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிறைய ஆயத்துகள் வருகிறது. இது சம்பந்தமாக ஒரு தலைப்பிலேயே நான் பேசியிருக்கிறேன். எந்த நபியை பற்றி எந்த கவுங்கள் எல்லாம் எப்படி பேசினார்கள், எங்களை போல மனுஷர் எங்களை போல மனுஷர் என்று பேசினார்கள் என்று ஒரு தலைப்பிலேயே நான் பேசியிருக்கிறேன். அருமையான பெருமக்களே, அப்படி அவர்கள் நாசமடைந்து போனார்கள். இன்றும் அதே போல ஒரு குழு சொல்லிக் கொண்டிருக்கிறதா இல்லையா, எங்களை போல ஒரு மனுஷர் தான் சதவாரிசம். அப்ப அந்த மாதிரி அவருடைய வாரிசு இன்னும் இருக்கிறாங்க, எல்லா காலத்திலும் இருப்பாங்க. நாங்கள் அப்படி சொல்லவில்லை. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதர், அல்லாஹ்வின் திருத்தூதர், எங்களை போன்றவர்கள் அல்ல. இப்ப பாருங்க, நாங்க இப்ப பாக்குறோம், முன்னால பாக்குறோம், பின்னால பார்க்க முடியுதா? பின்னால என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த சுவருக்கு பின்னால் என்ன இருக்குது என்பது தெரியாது. அந்த சுவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. எங்களுடைய முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, பின்னால் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். நான் முன்னால் பார்ப்பது போன்று பின்னாலும் பார்க்கிறேன் என்கிறார்கள். ஹதீஸ்ல இருக்கு. இந்த ஹதீஸ அவங்களே ஏத்துக்கிறாங்க. இதான் ஒரு பெரிய ஆச்சரியம். பாவிலாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஹதீதை ஏற்றுக்கொள்கிறார்கள். முன்னால் பார்ப்பது போன்று பின்னால் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு அங்க விளக்கம் சொல்றதை பாருங்க, எப்படி விளக்கம் தெரியுமா? ரொம்ப புதினமான விளக்கம். இந்த விளக்கமா இவங்களை தவிர யாருக்கும் கிடைக்காது சகோதரர்கள். அம்பா ஜாய்பா, நீங்க ஆச்சரியப்பட்டு போறீங்க. அவங்க சொல்ற விளக்கத்தை கேட்டா எவ்வளவு பெரிய விரிவுடையாளர்கள். முன்னால் பார்ப்பது போன்று நான் பின்னாலும் பார்ப்பேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்று அவர்